ஃப்ரெண்ட்ஸ், தமிழினி எடிஸ் யுவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாம வேர்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 5 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஷென் அந்த வயதான தம்பதியர்கள் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வயதான தம்பதிகள் அங்கிருந்து அவனை காயப்படுத்திட்டு போகும்போது பளிங்கு கவசம் தேடி இன்னும் ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களோட அழிவு ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு பறந்து போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாஸ்டரை பார்த்துட்டு அந்த ரெண்டு சீடர்களை பார்த்துட்டு நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூட்டதும் அந்த சீடர்களை தடுப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க மாஸ்டர், இந்த ரெண்டு சீடர்களும் என் அண்ணனோட உங்க அப்ப என்கிட்ட தானே சொந்தமாகணும் அப்படின்னு கேட்டதும், இல்ல இந்த இவங்க ரெண்டு பேரும் சீடரோட குரு, என்ன நம்பி இவங்களை ஒப்படைச்சிருக்காரு, இவங்க இனிமே தாய்மலை கூட்டத்தை சேர்ந்தவங்க, உங்க கூட்டத்தை ஆளுக்க கிடையாது அப்படின்னதும், இது என்ன நியாயம் அப்படின்ட்டு ஷென் அந்த மாஸ்டரை பார்த்து கோபமா கேப்பாரு. அப்போ அந்த ரெண்டு பசங்களும், நாங்க இவங்க கூட தான் இருக்கணும், குருஜி சொன்னதை நாங்க செய்யணும், குருஜி இவங்க கூட தான் இருக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்ப சகோதரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் வருவாரு. அவரோட பேரு ஜாவ் சிங். லூத்தாசை மாஸ்டர், நீங்களா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப, அண்ணா நம்ம மூத்த அண்ணனோட ரெண்டு சீடர்களை இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னதும், உனக்கு எப்படிப்பா கையில் அடிபட்டுச்சு அப்படின்ட்டு தன் தம்பிய பார்த்து அவர் கேட்பாரு. அதெல்லாம் விடுனா அப்படின்னதும், இந்த சீடர்களை நீங்க பத்திரமா கவனிச்சுக்கிட்டதும் ரொம்ப நன்றி தலைவரே. நீங்க இப்ப ரொம்ப களைப்பா ஓய்வா இருக்கீங்கன்னு தெரியுது, எங்க கூட வாங்கல, எங்க இடத்துல நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு ஜா சொன்னதும், இல்ல பரவாயில்ல, நாங்க சீக்கிரம் எங்களோட இடத்துக்கு போய் ஆகணும், இங்க இருக்கிறது ஆபத்து, நான் என்ன நம்பி பொறுப்பா ஒப்படைச்ச இந்த ரெண்டு சீடர்களையும் நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த லூத்தோஷாய் மாஸ்டர் சொல்ல, அவருக்கு ஷென் நம்ம கூட இருக்கிறதால வர விருப்பம் இல்ல போல அப்படின்ட்டு ஜாவ் சரியா புரிஞ்சுக்கிடுவாரு. சரி, உங்களை நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஷென்னும் ஆமா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, இங்க பாருங்க ரெண்டு பசங்களா, இவர் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்கணும் அப்படின்னதும், நாங்க கண்டிப்பா கேட்போம், இவர் சொல்றதுதான் இனிமே, இவர் மட்டும்தான் எங்களோட குரு, நம்ம கூட்டத்தோட பேரை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்ட்டு அந்த பசங்களும் சொல்லுவாங்க. சரி திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த ரெண்டு பசங்க தன்னோட சீடர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிருவாரு. தம்பி சிங்லிங், நீங்க வாப்பா, இவர்தான் உன் அப்பாவோட இளைய சகோதரர் அப்படின்னு சொன்னதும், நம்ம அண்ணனோட மகனா செங்லிங்கா அப்படின்ட்டு இவ்வளவு வளர்ந்துட்டா அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்க, ஆமா இவங்க ரெண்டு பேரை தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, ஐயோ இவ்வளவு நாள் ஐயோ உங்க பேரை நான் கேட்காம மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடும், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்ல, ஒன்னே நம்ம ஜீசு வந்து அப்படி பேர் சொல்ற அளவுக்கு நாங்க புகழ் பெற்றவங்க இல்ல அப்படின்னு சொல்ல, வென் வேகமா வந்துட்டு, என்னோட பேரு வென்கீசிங், என்னோட பேரு ஜாவ்சிசு, நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இவனை இங்க உங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கும், வேலையாட்கள் எல்லாருமே உணவு கொண்டுட்டு அந்த ஹாலுக்குள்ள போவாங்க, அங்க விருந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க, எல்லா பக்கத்து இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க, பெண்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவன், உங்களோட உணவு வகைகள், பெண்களோட நடனம், இங்க வாசிக்கிற இசைகள், இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ட்டு வென் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்ல, ரொம்ப நன்றி, அப்புறம் இவன் தான் என்னோட தம்பி, இவனோட பேர் ஷென் அப்படின்ட்டு பக்கத்துல உள்ளவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவான். அவனு எந்திரிச்சு ஒரு கப்பை காட்டிட்டு, செங்லிங்க நீங்க பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதும், வென்னும் ஏத்துக்கிடுவான் அதை. அப்புறம் வாப்பா எல்லாத்தையும் போய் நம்ம மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு செங்லிங்கை கூப்பிட்டு முன்னாடி போயிருவாங்க. இந்த இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கும், நீ சாப்பிட இந்த அப்படின்னு சொல்லிட்டு வென் தூக்கி நம்ம ஜீஜுவுக்கு வைக்க, ஜீஜுவோட மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, சொர்க்கவாசல் இருக்கிற நூலகத்துல நம்ம படிச்சது சரிதான், ஷென் பாய் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதாலதான் இவ்வளவு பணக்காரரா இருக்காரா அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த லூத்தாசாய் மாஸ்டரை காட்டுவாங்க, அவங்க டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறப்ப அவரால் ரொம்ப முடியாது, ஒரு இடத்துல உட்காருவாங்க. அந்த சீடர்கள் எல்லாம் அவரோட நிலைமையை எண்ணி ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டத்தோட பேரை நீங்க காப்பாத்துக்கணும், இனிமே என்ன எல்லா பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீடன் கிட்ட சொல்ல, அவனும் சரி ஆனா நாங்க இங்க இல்லாம இருக்க மாட்டோம், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம், என்னை காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும், ஒரு பொண்ணோட அலறல் ஒளி பேய் மாதிரி அந்த பொண்ணோட சத்தமும் கேட்கும், காத்து சிலுசிலுன்னு அடிக்கும். அப்ப ஒருத்தன் வேகமா ஓடி வருவான், என்ன காப்பாத்துங்க தலைவரே, மாஸ்டரே அப்படின்னு சொல்ல, நீ அந்த அரைவாள் கூட்டத்துல இருக்கிறவன் தானே அப்படின்னு கேட்டதும், ஆமா நானே தான், என்னாச்சுப்பா அப்படின்னது, என்ன ஒரு பெண் பேய் துரத்திக்கிட்டு வருது, யாருன்னு தெரியல அப்படின்ட்டு அவன் கதறி கேட்டிருப்பான், நீ இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன், நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்ட, நீ இப்பவே யமலோகம் போய் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பெண்ணோட குரல் கேட்டதும், அங்க இருக்கிற ஜந்து யாரு, வெளியில வாங்க அப்படின்ட்டு அந்த மாஸ்டரும் கோபமா கத்துவாரு. அப்ப அந்த ஓடி வந்தால அவனோட கழுத்துல ஒரு ரெட் கலர் துணி வந்து அவனை இழுத்துட்டு போயிரும், இப்பவே நீங்க எல்லாருமே போங்க அப்படின்ட்டு தன் பின்னாடி இருக்கிற சீடர்கிட்ட சொல்லிட்டு அந்த வழியாவே அந்த மாஸ்டரும் ஓடி போவாரு.
அப்புறம் மறுபடியும் அந்த விருந்து நடக்கிற காலை காட்டுவாங்க. அப்ப அந்த சென் வந்து ரொம்ப குடிச்சிட்டு செங்கிலின் கிட்ட நீயும் குடி அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். உங்க அப்பா எவ்வளவு பெரிய குடிக்கிறவர், அவரோட பையனா இருந்துட்டு உனக்கு இதெல்லாம் தெரியல, நீமா கத்துக்கணும் வளர்ந்துட்டேல அப்படின்னு சொல்ல அந்த மூத்த சகோதரர் பக்கத்துல இருப்பார்ல, விடுப்பான் அவன் சின்ன பையன் தானே அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிடுவான், அவனை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னதும் அது எப்படி அப்படின்ட்டு அந்த சென் போதையில உளறிக்கிட்டு இருப்பான். நீ போய் இவன் அவன் ரூம்ல படுக்க வை அப்படின்ட்டு தன் கிட்ட இருந்த ஒருத்தன் கிட்ட சொன்னதும் அவனும் வாங்க மாமா அப்படின்ட்டு என்னோட அப்புறம் அந்த சென்னை கூட்டிட்டு வந்த சிசியன் அவனை அறையில படுக்க வச்சுட்டு திரும்பி அவனை முறைச்ச மாதிரி பாத்துட்டு அந்த ரூம மூடிட்டு அங்க இருந்து போயிருவான். அப்புறம் அந்த விருந்து நடக்கிற இடத்துல பக்கத்து நாட்டுல தலைவர் ஒரு அப்பாவும் மகனும் வந்திருப்பாங்க. அவனை வென்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஜாவ் ஜிங் ஜாவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். நம்ம ஹீரோ பேரு சாவ் சி சு, நான் ஜி சு அப்படின்னு கூப்பிடுறேன். ரெண்டு பேர் உங்களுக்கு குழப்பாம இருக்கும், அதுக்காகத்தான் இது. இவரோட பேரு யூஃபங், இவரோட மகன் இவனோட பேரு யூடியா ஜிங் அப்படின்னது. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி வென் கேட்டுக்கிடுவான். அப்புறம் ஜீசுவை காட்டுவாங்க. அவ வெளியில வருவா, வெளியில அப்படியே குடிச்சிட்டு வர நேரம் ஒரு பனிப்பெண் வந்து உங்களோட உடைய மாத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் ஊ வாந்தி வர்ற மாதிரி அப்படியே பக்கத்துல போயிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுவா. அந்த பொண்ணு போயிருவா பாட தப்பிச்சுட்டு அப்படின்ட்டு அந்த மது குடிக்கிற நேரம் அந்த பக்கத்து நாட்டு தலைவர் யூ டியா ஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை காட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த பையன் மறைஞ்சு மறைஞ்சு எங்கேயோ போற மாதிரி இருக்கும், அதை பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அறைக்குள்ள போனவன் மறுபடியும் ஒருத்தனை துரத்திக்கிட்டு வருவா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போவாங்க. இங்க என்ன நடக்குது, ஏதோ விசித்திரமா இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் யூ ஃபெங்கு ஜாவ்ஜிங்கும் இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எல்லாருமே பயப்படணும், இனிமே உங்களுக்கான அழிவு நெருங்கிடுச்சு, நீங்க பயந்து பயந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்க ஒரு பனிப்பெண் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வருவா. என்னம்மா என்னாச்சு அப்படின்ட்டு வெளியில வந்து எல்லாரும் கேட்க வாசல்கிட்ட வாசல்கிட்ட அப்படின்னு திணறணும். எல்லாரும் வாசலை நோக்கி போவாங்க. வெளி வாசல்ல நம்ம லூத்தாஜாய் மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட ரெண்டு சீடர் அவர் மூணு பேருமே தூக்கு போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததும் அவங்க எல்லாருமே பயந்து போயிருவாங்க. மூத்த தலைவரை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அந்த ரோப்பை வெட்டினதும் அந்த ஆப்போசிட் நாட்டு தலைவர் யூஃபங் இருக்காங்களா, ஐயோ இது பேய்களோட சிம்பிள் தான், அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, எதுக்காக இப்படி பண்ணா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அழுதுகிட்டு கதறிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் செங்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஜா உள்ளக்கவோட அதே நேரம் செங்லிங்க காட்டுவாங்க. அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் முன்னாடி வென்னும் சீசு ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருப்பாங்க. செங்கிலிங் உனக்கு ஒண்ணு ஆகல, நீ நல்லா தானப்பா இருக்கு அப்படின்ட்டு வேகமா வந்து தான் அண்ணன் மகன் பக்கத்துல உட்கார்ந்து அவர் கேட்க, எனக்கு ஒண்ணு இல்ல, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த பேய் நீ பாத்திருக்கே, அந்த பேய் யாரு சொல்லு, அந்த பூச்சாண்டிகள் கூட்டம் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட் நாட்டு யூஃபெங் தலைவர் இவன் கிட்ட கேட்க, இல்ல எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு பயந்து போய்கிட்டு இருப்பான். அவனே பயந்து போய்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஏன்பா நீ கேட்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு அமைதியாயிரு அப்படின்ட்டு அந்த யூஃபெங் கிட்ட ஜாவ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப வென் முன்னாடி வந்துட்டு இவனை தாக்குறதுக்காக வந்தாங்க, அந்த நேரம் நான் வந்ததும் அவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க யாரு அவங்களோட முகத்தை கூட நான் சரியாவே பாக்கல அப்படின்ட்டு வென் சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் நீங்க செங்கிலிங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி, இந்த முறையும் நீங்க அவங்க கூடவே இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஜாவ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் புதுசா ஒரு இடம் காட்டுவாங்க. அங்க அந்த அரைவாள் கூட்டத்துல இருந்த ஒருத்தனை இழுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அவன் படுக்கையில இருப்பான். அவன் கூட ஒரு பொண்ணு படுத்த மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு நிமிந்து பாக்குறப்ப அவன் பாப்பா நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவான். நீ ஆமா நானே தான், நான் செத்து போயிட்டேல, நான் செத்து போய் உனக்காகத்தான் நான் திருப்பி வந்திருக்கேன், என்னை கொன்னுட்டாங்க உன் கூட்டத்தை சேர்ந்த எல்லாருமே, நான் மட்டும் இல்ல என்னோட சேர்ந்து என்னோட ரெண்டு உயிரையும் வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைங்களை நீ பார்க்க வேண்டாமா, வா என்னோட வந்துரு வா அப்படின்னு சொல்லிட்டு அது கழுத்து பிடிச்சு நெருக்க, இல்ல நான் உனக்கான தேவைகள் எல்லாம் பண்றேன், உன்னோட ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கு உனக்கு நான் பூஜை பண்றேன், என்ன விட்டுரு என்ன விட்டுரு, அவங்க பண்ணதெல்லாம் தப்புதான், நானும் தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டு அப்படின்ட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன பார்க்க வேண்டாமா, என் கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கெல்லாம் அமரும், முகத்தை திருப்பினோனே அந்த முகத்தை பார்த்தே அவன் பயந்து போய் செத்து போயிருவான். அப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து தன்னோட ஃபேஸை ரிமூவ் பண்ணும், அந்த முகத்திரையை ரிமூவ் பண்ணதும் வேற ஒரு பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணு அந்த பேய்கள் கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தான், பூச்சாண்டிகள் டீம்ல இருக்கிறவ. அவளோட பேரு லியோ. பக்கத்துல அந்த பனிப்பெண்கள் எல்லாரும் வந்ததும் அக்கா அவங்களோட திறமை எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, உங்க முகத்தை பார்த்தே அவன் செத்து போயிட்டான், எப்படி இதெல்லாம் நீங்க பண்ணீங்க, எங்களுக்கும் இந்த மாய வித்தைகள் எல்லாம் சொல்லித்தாங்களே, ஃபேஸ் மாத்துறது எப்படி அப்படின்னு, சரி நான் சொல்லித்தரேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு அந்த லியோ சொல்லிக்கிட்டு இருப்பா.
அப்புறம் சீஜுவை காட்டுவாங்க. அவன் செங்கிலிங் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் அறையில இருப்பான். வெளியில போகணும்னு பாக்குறப்ப செங்கிலிங் எந்திரிச்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னாச்சு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு அழுக, இங்க பாரு நீ ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னதும், ஆமா நான் ஆம்பளை பையன்ல ரத்தம் தான் சிந்தனை அழக்கூடாது அப்படின்ட்டு செங்கிலிங் சொல்ல அவ வெளியில வந்துருவான். வெளியில வந்து ஒரு பாலை மாதிரி இருக்கும், அங்க நின்று நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். சின்ன வயசுல இவன் அழுகிறப்ப அவங்க அப்பா இதே போல சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு முன்னாடி பாப்பா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டு ஓட்டு மேல போய் ஏறி நிப்பான். அப்ப அதே நேரம் உள்ளக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பளிங்கு கவசத்தை திருடிட்டு போயிருப்பாங்க. இது எப்படிதான் நடந்தது, எப்படி உள்ளக்க வந்து திருடிட்டு போனா, அதான் எனக்கும் தெரியல. பாதுகாப்பான இவ்வளவு சீக்கிரட்டான அறையில வச்சிருந்தேன், நான் நம்ம ஏமாந்துட்டோம், செங்கிலிங் அவங்க தாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனா அவன் பளிங்கு கவசத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அப்படி யாரும் அதுக்கும் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அண்ணங்கார சொல்ல, உடனே ஷென் தம்பி என்னன்னா நீ இங்க இருக்கிற செண்பாய் வீரர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்களா, இத்தனை பேர் வந்திருக்காங்க இருக்காங்க, ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிருக்கான், எவனு கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம பளிங்கு கவசத்தை இழந்திருக்கோம், ஏற்கனவே மூணு கவசம் நம்ம விட்டு போயிருச்சு, ரெண்டுதான் இருக்கு அப்படின்னதும் மேல அந்த ஓட்டு மேல இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோக்கு, அப்ப அந்த பளிங்கு கவசத்தை அஞ்சு துண்டுகளா பிடிச்சு இந்த ஐந்தாம் படையில அஞ்சு பேரும் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு நினைச்சு பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். கீழே என்ன பேசுறாங்க அப்படின்னு, உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ பணக்காரன் ஆகிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் விட்டுட்டேலனா, எல்லாத்தையும் மறந்துட்டேலனா அப்படின்ட்டு தம்பிக்காரன் திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், நான் வசதியா வாழணும்னு நினைக்க போய் தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு. உன்கிட்ட இருக்கல அந்த பளிங்கு கவசத்தை கொண்டு வா, நம்ம அழிச்சிருவோம், அது இருந்தா தான் ஆயுத கிடங்கு திறக்க முடியும், அதை நம்ம அழிச்சிட்டேன்னா யாருமே ஆயுத கிடங்கு திறக்க மாட்டாங்களே, நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிம்மதியா இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லி, என்னன்னா நீ பித்து பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சாலும்னா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ சத்தம் கேட்கும், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர, அது நேரம் வெண் பறந்து போய்கிட்டு இருப்பான். இவனுமா ஒட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி ஒரு குண்டு மாதிரி போட்டுட்டு அவன் பின்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டு சீஜுவும் பறந்து போவான். பறந்து போன ரெண்டு பேருமே ஒரு காட்டுக்குள்ள போய் நிப்பாங்க. அப்ப வென் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு நீ ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சீஜுவை பார்த்து சொன்னதும், நீ விருந்தாளியா வரலையா, உளவாளியாவா வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்ப நீயும் தானே ஒட்டு கேட்ட, அப்ப நீயும் வேற நோக்கத்தோட தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னதும், நான் அந்த யூடி அஞ்சுங்க ஒருத்தனை துரத்திட்டு போனான், அவன் முகமூடி போட்டிருந்தான், அவன் யாருன்னு தெரியல, அவன் தான் பளிங்கு கவசத்தை எடுக்க வந்தவனா, நான் இது யாருன்னு கண்டுபிடிச்சானோ, இந்த வழியாதான் வந்தா, அப்ப இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏன் என்னை விட்டுட்டு போயிடாத நில்லு நானும் வரேன், எனக்கு இங்க இருட்டு பேய்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணும் பின்னாடியே வருவான். அப்ப ஒரு இடத்துலயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வெண் தடுக்க, என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு மரம் மாதிரி இருக்கும், அதுல அந்த மெல்லிய கம்பிகள் இருக்கும், அது உயிரை கொள்ற கம்பி, இதுவா இது எப்படி இங்க வந்துச்சு, அப்ப இது அரக்கர்களோட வேலை தானா அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கிறப்ப ரத்தம் சொட்டும். அந்த ரத்தம் ஷர்ட்டில் பட்டதும் அவன் அருவறுப்பா உணர்வான். ஓ உனக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா அப்படின்ட்டு வென் கேட்க, இல்ல அது எனக்கு பிடிக்காது அப்படின்னதும், அப்ப நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த பீஸ் மட்டும் ட்ரெஸ்ஸை வெட்டிடுவான். எப்படி ரத்தம் கொட்டினது அப்படின்ட்டு மேல நிமிந்து பார்க்க ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த நீ தேடி வந்த யூத்தியாச்சியாக இருப்பான் அப்படின்ட்டு வென் சொல்ல, அவனும் முன்னாடி வந்து நிமிந்து பார்ப்பான், அவனாத்தான் இருப்பான் சொன்ன மாதிரியேவும். அப்போ இவன் துரத்திட்டு வந்த அந்த முகமுடி போட்டவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்து போக, ஏய் இங்க பேய்கள் எல்லாம் நடமாடுதுப்பா, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ ஒரு கன்னி பையன், நானும் அப்படித்தான், வா என் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணும் பின்னாடியே போவான். அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போறப்ப அவன் நினைச்ச மாதிரி அந்த முகமுடி போட்டவன் இறந்து கிடப்பான். இவனை கொன்னது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வேகமா வெண்ணு போய் அந்த முகத்தை ரிமூவ் பண்ணுவான். அது யாரு அப்படின்னா அந்த கேவோட சிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே, சென்னை கூட்டிட்டு போனவன் அவனாத்தான் இருக்கும். இவனோட காயங்களை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இறந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப ஜிஜுவோட மனசும் யோசிக்கும், ஆமா இது ஊசியால பயன்படுத்தியிருக்காங்க இந்த காயங்கள், அப்ப எனக்கே தெரியாத வித்த யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. டோரை ஓபன் பண்ணதும் வெள்ளை துணிகளை ரிமூவ் பண்ணிட்டு போக அங்க சவப்பட்டிகள்லாம் ரொம்ப இருக்கும், அங்க எல்லாருமே இறந்த சவப்பட்டிகள்ல இருப்பாங்க. இவங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு கம்பி வந்து இவங்களை தாக்க வரும், பார்த்து ஜாக்கிரத அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருப்பாங்க, என் கூடவே வா அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு உள்ளக்க போவாங்க. அப்போ ஒரு அறை இருக்கும், அங்க இறந்தவங்களோட ஷீல்ட் எல்லாம் இருக்கும், யாரும் பத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அந்த பத்தியோட வாசனைய ரெண்டு பேருமே நுகருவாங்க. அப்ப இங்க யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரெண்டு வகையில போக
வென் ஒரு பாதல போய்கிட்டு இருப்பா, அப்ப யாரோ முகத் பின்னாடி திரும்பின மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க யாரு, இந்த ராத்திரி நேரம் உங்களுக்கு பயமே இல்லாம இங்க வந்து ப்ரே பண்ணி கேட்டிருக்கீங்களே, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வென் அந்த படி ஏறி முன்னாடி வந்து நின்று அவனை கூப்பிட்டதும் அவன் திரும்பவும் அவனை பார்த்ததும் அப்பா அப்படின்ட்டு வென் சொல்லுவான். அதே நேரம் இங்க சீஜுவை காட்டுவாங்க. சீஜு அந்த பத்திய பார்த்த மாதிரி இருக்கிற நேரம் ஏதோ அவனுக்கு ஃபீல் உணரும், என்னடா அப்படின்ட்டு அந்த கதவு திறந்து வெளியில வர்ற நேரம் அந்த இடமே மாறி இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒரு அப்பாவும் பையனும் அந்த பணிகளை வச்சு விளாண்டுகிட்டு இருப்பாங்க, பொம்மை மாதிரி செஞ்சு. அண்ணா வா இங்க வா, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்க, ஆமா சிஜு இங்க வாப்பா, நீயும் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பக்கத்துல வர தன்னை அப்பாவை பார்த்த இவன் சிரிச்ச மாதிரி இருப்பான். அவரும் பக்கத்துல வர்றப்பதான் இவன் எதையோ யோசிப்பான், டக்குன்னு வேகமா தன்னோட வாழை எடுத்து கைய கட் பண்ணி முன்னாடி வைப்பான். அப்ப அந்த பிரைட்டா இருக்கிறது எல்லாமே இருண்டு போய் இந்த இடம் இந்த உலகத்துக்கு வந்துடும். பார்த்தா அந்த முன்னாடி இருக்கிறவன் அவங்க அப்பா கிடையாது, ஒரு பேய், இறந்து போனவன். அப்போ இதெல்லாம் மாயையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன அந்த உடல்கள் எல்லாம் இவன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப சின்ன குழந்தை மாதிரி அந்த மாயையில கட்டுண்டு கிடப்பான். வென் அவனு வந்துட்டு இவனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அடம்புற. வென் இது ஒரு மாயா, இதுல இருந்து நீ வெளியில வா வெங்கிசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் கத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தன்னை தாக்க வந்த இந்த ரெண்டு மூணு பேய்களை அடிச்சு முடிச்சுட்டு வென் இதை நீ முதல்ல குடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டில கொடுக்க, ஓ இது பாயாசமா, ஸ்வீட்டா இருக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு குடிப்பான். குடிச்ச அடுத்த நிமிஷமே துப்ப போக வேகமா வாய முடிடுவான். குடி அப்படின்னதும் நீ என்னை ஏமாத்திட்டீல சாவசிசு, உன்னை சும்மா விட மாட்டேன், இரு நான் இப்பவே அம்மா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு வென் அங்கிருந்து போக, சாவசிசுவா என்னோட பேரை எப்படி இவன் முழுசா சொன்னா, அப்ப என்னை பத்தி உனக்கு தெரியுமா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்போ பூச்சாண்டிகளான அந்த பேய் கூட்டங்கள் தங்களோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரே நாள்ல ஐந்தாம் படையில பல பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த மாய உலகம் இருக்கும்ல அதுல இருந்து வென்கீசிங் எப்படி வெளியில வர போறான், ஜாவுக்கும் வென்கீசிக்கும் இருக்கிற நட்பு நிலைக்குமா, இதெல்லாம் நம்ம வரப்போற எப்பில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.